Thank you for that wonderful conclusion to this beautiful evening, Ishwarya. I now request our guests of honor to kindly come on to the dais. We have with us today, and are very privileged to have with us today, Kalai Mamani A. Zakir Hussain and Kalai Mamani Mrs. Revati Shankaran. Along with them, I would like to introduce to you and invite onto the dais stars from the Tamil film industry who have graced us with their presence today. We are delighted to have with us our beloved Kutti Padmini, actor Arya, poet and film persona Snehan, director Vasanthabalan, and actor Ravi Maria. I kindly request our guests to come onto the dais, please. I kindly request that another very special guest of ours join us on the stage today, dance master Radhika. We also welcome on stage a very special guest, director Madhyaragan. Please come on to the stage, sir and ma'am. Sorry, producer Madhyaragan. We also welcome onto the dais, actor Charm. Kindly join us on stage, sir. Thank you for very kindly joining us on stage, sirs and ma'ams. This has been a delightful evening, and all's well that ends well. So, towards the conclusion of this program, we would love to hear from all our beloved guests about the program and also to honor and felicitate them. We would like to begin by inviting our beloved actress and film persona, Ms. Kutti Padmini, onto the stage. She's an actress of the Tamil film, Malayalam, and Tamil industries, a film artist with many decades of experience and an extensive repertoire. She's been on stage since the age of 3. She's also a very special drama artist. She's in fact the first female artist from Tamil Nadu to win the National Award for the Best Child Artist. It is an honor to have you with us today, ma'am. Tamilil vetriyin kani virudhugal pala petra kani veerathin kani vetriyin kani virudhugal petra kani sudandhiramana பல பேரை சுரங்கள் மீட்ட வைத்த கனி அந்த கனி குட்டி பத்மினி உங்கள் வெற்றி கனியோடு இது வருகிறார். அவர் பேர் குட்டி பத்மினி. நான் 10 மணியானாலும் பேசி கொண்டு இருப்பேன் என்று சொல்லி ஒரு நொடியில் சொன்னால், நிலவுக்குள் முகில், முகிலுக்குள் நிலவு, இவருக்குள் ஞானம், குட்டி பத்மினிக்குள் ஞானம், ஞானத்துக்குள் குட்டி பத்மினி. உங்கள் பலத்த கரவொலியோடு நாட்டியம் தெரிந்தவரை தம்பி ஸ்நேகன், நாட்டியம் தெரிந்தவர்களை முதலில் கூப்பிடுங்கள் என்று சொன்னால் அந்த பாட்டு அரசனை அடுத்து அழைக்க இருக்கிறேன். வாருங்கள். நந்த அண்ணன் சொல்வதை போல குட்டி பத்மினி அவர்கள் அறிவில், ஆற்றலில், ஞானத்தில் கெட்டி பத்மினி. வணக்கம். எல்லாரையும் இங்கே சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பாராட்டு வந்து ரேகா ராமச்சந்திரன் அவங்களுக்கு தான் கொடுக்கறேன். ஏன்னா ஷீ இஸ் தி குரு. அண்ட் நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே வந்து தண்டாயுதபாணி பிள்ளை மாஸ்டர்கிட்ட வந்து பரதநாட்டியமும் வெம்படி சின்ன சித்தியம் அவர்கள்கிட்ட கூச்சிப்பொடியும் கோபிகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட கத்துக்கும் கற்றுக்கிட்டேன். ஆனால் யாருக்கிட்டையுமே அரங்கேற்றம் பண்ணாமல் 2000 மேடையில் ஆடி இருப்பேன். ஆனால் அரங்கேற்றம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். இந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் பழகியிருக்கா. பிகாஸ் தட் இஸ் வெரி ட்ரூ. அன்லெஸ் அண்ட் யூனோ அன்டில் அட்லீஸ்ட் ஒரு 7 வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து தட்டடவு வந்து அதை கரெக்டாக அந்த உடம்பு வந்து செட் ஆகும். இல்லைனா வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறேன், குழந்தைய கொண்டு வந்து விடும்போதே வந்து எப்போ அரங்கேற்றம் கேட்டுக்கிட்டே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப பியூட்டிஃபுல். அவங்களுடைய வர்ணமாக இருக்கட்டும், இல்லை காவடியாக இருக்கட்டும், அந்த அவளுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் அந்த கையுடைய அந்த எப்போவுமே அந்த கையை அப்படி வைக்கும்போது சொல்லிடலாம் இது அறக்குறை டான்ஸாக ஒழுங்கான டான்ஸாக அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணாங்க. அண்டு கண்டிப்பாக வந்து ரவிநந்தா அவர்களை இங்கே நான் வந்து பாராட்டணும். ஏன்னா அவர் டைரக்டராக இருந்தாலும் முக்கால்வாசி வந்து டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து பிஸியாக
அவங்க வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறோம் அந்த ஒரு சினிமா அந்த ஒரு அக்ரெசிவாக இருக்கிறாங்க அதை நோக்கியே போயிட்டுருப்பாங்க. பட் அவர் இருந்து எல்லாரையும் மரவழித்து தன் மகளுடைய இந்த நாட்டிய ப்ரோக்ராமை இவ்வளோ பெருமையாக பண்ணதுக்கு சார் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அதுவும் ஃபாதர்ஸ் டே பக்கத்தில் இருந்த வந்ததுனால ஹிஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபாதர். ஸோ இன்றைக்கி தான் இல்லையா, ஸோ ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் அவங்க ஒய்ஃபையும் நான் இங்கே பாராட்டணும். நான் ரொம்ப ரொம்ப வந்து நான் இங்கே சொல்ல வேண்டியது வந்து த சிங்கர் அவங்க அற்புதமாக பாடினாங்க. அண்ட் அந்த ஃப்ளூட்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். அவங்களுக்கு ஈக்குவலாக அவரை வந்து இணை கொடுத்து அந்த மிருதங்கிஸ்டாக இருக்கட்டும் ஃப்ளூட்டிஸ்டாக இருக்கட்டும் அல்ல அந்த வயலின் வாசித்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஜுகல் பந்தி வந்து ரொம்ப நல்லா செஞ்சாங்க. நிறைய பேர் பேச போகிறாங்க. ஐம் நாட் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஸோ ஐ ரியலி யூனோ பிளஸ் ஹர் அண்ட் அ கிரேட் வே ஸ்டில் அ கிரேட் பாத் டு கோ அஹெட். தேங்க்யூ. சினிமா உலகில் சிங்கம், சியாம் என்ற தங்கம். நேரம் என்பதால் ஒரு வரியில் சொல்லி கூப்பிடுகிறேன். சினிமா உலகில் சிங்கம், சியாம் என்ற தங்கம் வருக. அவரே டவுட் ஆகிட்டார். நான் தான் ஏன்னா சிங்கம்னு சொன்னோன்னா பாருங்க இப்போ முழங்குவார் பாருங்க. கொடுத்தது ஒரே ஒரு நிமிஷம் தான். இதுக்குள்ளே எங்கே முழங்குறதுன்னு தெரில. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட் டைரக்டர் நந்தா பிரியசாரி ரொம்ப அவரோட அழகு நடிகை படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவரோட சேர்ந்த ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டாருன்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருந்தது. நமக்கும் நாட்டியத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சலங்கை ஒழித்தலாம் நம்ம ஒன்றெல்லாம் அஞ்சு வாட்டி பார்த்துருக்கோம், அதனால் கூப்பிட்டுருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா சினிமா துறைக்கு வந்து நான் வந்து கமல் சாரோட நடிச்சிட்டேன், ரஜினி சாரோட நடிச்சிட்டேன், விஜயகாந்த் சார், அஜித் விஜய் சார் எல்லாரோட நடிச்சிட்டேன்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நீ ஆணவத்தில் ஆடுறா இவங்களோடலாம் நடிச்சிட்டேன்னு சொல்லி. ஸோ அந்த ஆணவத்தில் ஆடுற ஆட்டத்தை வச்சு கூப்பிட்டாங்களா. இதைத்தானே எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, இவன் ஒய்ஃப் பேச்சை கேட்டு நல்லா ஆடுறான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல ஆடல் திறமைகள் எனக்குள்ளே இருக்கிறனால என்னை கூப்பிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு கலைத்துறையில் பெருசாக சாதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, நம்ம அதை ஒரு வெறியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஒரு பேஷன் அது இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அருமையான அப்பா அம்மாக்கள் வேணும். அதற்கு பிறகு நல்ல குரு வேணும். ஐஸ்வர்யாவுக்கு அந்த மூணுமே அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பேஷனாக இருக்குது. அவங்க அப்படியே ஆடுறதை பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே இறங்கி வந்து ஆடின மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்தளவுக்கு தன்னுடைய பெண்ணோட பேஷனுக்கு துணையாக இருந்து இவ்வளோ பேரை இது பண்ணி இப்படி ஒரு ஃபங்க்ஷனை அழகாக நடத்துகிற நந்தா பெரியசாமி சாருக்கு, அவங்களோட மிஸ்ஸஸுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். அப்புறம் அவங்களோட அற்புதமான குரு, குரு ரொம்ப அமையணும். ஸோ அது அமைஞ்சால் தான் இந்த மாதிரி அளவுக்கு அழகாக இருக்கும். இவங்க அரங்கேற்ற மாதிரியே தெரில. யூஎஸ், நியூசிலாந்து இதிலெல்லாம் போய் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்ததாக இங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ஒரு அந்த லெவலில் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர், அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாட்டியத்தில் பெரிய இல்லை, பட் ஆனால் ஒரு காமாஸ் ராகத்தில் ரூபத்தாளத்தில் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டு வந்தாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஆடிட்டு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு குத்துப்பாட்டு இருந்தால் தேவலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே காவடி இந்த மாதிரி ஒரு முருகர் பாட்டு. ஸோ அற்புதமாக இருந்தது. வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் பக்கா, ஒரு நல்ல மாலை பொழுது சூப்பராக திவ்யமாக இருக்குது. தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச் சார். நவ் ஐ வுட் லைக் டு வெல்கம் டு ஸ்பீக் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான மாலை பொழுதுல உங்கள் எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கிரேட் கிளாப்ஸ் கொடுக்கலாம் குருக்கு. ஸோ ஒண்டர்ஃபுல் டைம். ஏன்னா அந்த குருவோட கஷ்டம் என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யாவோட எஃபெக்ட் இதில் ஈஸியாக தெரியுது. அவங்க எவ்வளோ ஒரு இன்வால்வோட பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களோட டயர்டு இந்த ஸ்டேஜில் ஆடுறது எவ்வளோ கஷ்டம்னு ஆடின எங்களுக்கு தான் தெரியும். ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களோட எந்த வித எனர்ஜியும் ட்ராப் பண்ணாமல், ஸ்மைல் ட்ராப் பண்ணாமல் அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பிரஷனில் கொடுத்தாங்க. ஸோ ரியலி 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 வெரி கிரேட். நந்தா சார் வந்துட்டு நிறைய படங்களில் சாதிச்சிருக்காரு. நிறைய நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட எக்ஸ்பிரஷனை நான் நிறைய ரசிச்சிருக்கேன். அவர் கதை சொல்லும்போது ஒரு அற்புதமான எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அப்படியே குழந்தைகிட்ட இருந்துச்சு. ஸோ வெரி பியூட்டிஃபுல், ரியலி என்ஜாய் இட். காட் பிளஸ் யூ டியர். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much, ma'am. Your sweet and kind words of appreciation. Next, I would like to invite our beloved actor and film director, Vasantha Balan. Amongst his repertoire, we have some very big hits such as Veil, Angaadi Theru, and Kaviya Thalaivan, the last of which even won the Best Director Award at the Norway Tamil Film Festival. Thank you very much for being here today, sir.
அனைவருக்கும் வணக்கம். இந்த குயில் வெயில் படைத்த குயில். இவரை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா? அண்ணன் வேகமாக போகிறார். ஏன்னு கேட்டால், இந்த ஊரு அன்பின் ஊரு, பண்பின் ஊரு, அறிவின் ஊரு, அங்காடி தெரு, இதுக்கெல்லாம் கை தட்டணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல இந்த டான்ஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஆரியாவை சில வார்த்தைகள் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். சார்பேட்டா பரம்பரையில வந்து உடம்பை வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோலாம் செஞ்சு அந்த கேரக்டருக்கு வந்து பிரமாதமான உயிர் கொடுத்த அந்த படத்தில் வந்து அப்படி ஒரு கேரக்டராக வாழ்ந்தர். நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன், டாக்டர் ரஞ்சித் அவர்கள்ட்ட பர்சனலாக பேசியிருக்கேன். ஸோ இந்த கலைக்காக தன்னை மொத்தமாக அந்த படத்தில், அவர் எல்லா படத்துலேயும் அந்தளவுக்கு நான் கடவுளிலிருந்து மெனக்கெட்டிருக்காரு. சர்பேட்டால் அந்த மெனக்கடலை எனக்கு பார்க்குறப்ப ஒருத்தன் அவ்வளோ சிக்ஸ் பேக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமங்கிறது வந்து கலைக்காக தன்னுடைய பெரிய அர்ப்பணிப்பு. இது ஒரு கலை மேடையில் வந்து இந்த பாராட்டை நான் பாடணும்னு நினச்சேன். படம் பார்க்குறப்ப நான் மானசீகமாக அவரை நான் வந்து விஷ் பண்ணேன், ரஞ்சித்திர பேசினேன். இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆர்யாவுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான படமாக சர்பேட்டா பரம்பரை இருக்கும். உங்களுடைய அர்ப்பணிப்பு ஆர்ப்பரியது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ முதல் ஆரியாக்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரெண்டாவது, தமிழ்நாடை என்னவா பார்க்கலாங்கிறப்ப, தமிழ்நாடுங்கிறது பல்வேறு பண்பாட்டு கூறுகள் நிறைந்த ஒன்று. இந்த தமிழ்நாடை ஒரே பண்பாடு, ஒரே மொழி அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழ்நாடை பார்த்துட முடியாது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊருக்கும் பல்வேறு பண்பாட்டுகள் கூறு கொண்ட ஊர் தான் இந்த ஊர். அதனால தான் அந்த பண்பாட்டு கூறுகளுடைய வெளிப்பாடாக தான் கர்நாடக சங்கீதத்திலிருந்து, நாட்டுப்புற சங்கீதத்திலிருந்து பல்வேறு கலைகளோடு நம்மளுடைய வாழ்க்கை இணைந்து இருக்குது. அதனால தான் நீங்கள் தமிழ்நாடை வந்து லைட்டாக பார்த்து தமிழ்நாடை புரிந்து கொள்ள முடியாது. தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதை நான் வந்து இந்த மேடையில் பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நந்தா பெரியசாமி பற்றி சொல்லணும், ஐஸ்வர்யாவை பற்றி சொல்லணும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவன் ட்ரை பண்ண காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவன் வெற்றி பெற்றிருக்கானா, என்னவா இருக்கிறான், என்ன சம்பாதிச்சிருக்கான் எனக்கு தெரியாது. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணத்துலேருந்து, செல்வியை கல்யாணம் பண்ண அந்த காலத்திலேருந்து, செல்வியை காதலிச்ச காலத்திலேருந்து, எனக்கும் என் புருஷனுக்கு சண்டைனா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ண காலத்திலேருந்து, அவங்க வீட்டில் நான் உட்கார்ந்த காலத்திலேருந்து, ஐஸ்வர்யா பிறந்துட்டாடா இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப, அந்த குழந்தையை நான் பார்த்த முதல் ஆளாக நான் வந்து இந்த மேடையில் இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யா ஆடுறப்ப என்னுடைய மகள் ஆடுவதை போல நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் நல்ல தகப்பனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நந்தா பெரியசாமி நல்ல டைரக்டரோட நல்ல தகப்பனா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை தன் மகளுக்காக நிகழ்த்தி காட்டியிருக்கான்ங்கிறது பெரிய விஷயம். இத்தனை வருஷம் அவன் ஒரு இன்ஜினியர். ஆக்சுவலாக அவன் இன்ஜினியராக இருந்தால் எவ்வளவோ சம்பாரிச்சிருப்பான். டைரக்டராக உங்களுக்கு தெரியும் எத்தனை போராட்டம், எத்தனை தடைகள் தாண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நான் முக்கியமாக பார்க்கறது செல்வியோடைய வைராக்கியம். அந்த ஏன்னா வீட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறானா பண்ணலையான்னு எனக்கு தெரில, ஆனால் செல்வியை தான் நான் இந்த நேரத்தில் பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஒரு அம்மா, அப்படி ஒரு மனைவி அப்படி நான் நம்புகிறேன். ஏன்னா செல்வி சந்தித்த போராட்டத்தெல்லாம் நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் அவன் பின்னாடி நின்றுருக்கேன். அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னமும் அவன் பல அசைவுகளை நோக்கி நகருவான். ஆனால் அந்த வீடை வந்து இவ்வளோ தூரம் அவன் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். ஐஸ்வர்யா வந்து அப்படியே படிச்சிட்டான். அப்பா, வீடு எல்லாத்தையும் தாண்டி படித்து இன்றைக்கி டான்ஸ் ஆடினா அப்படின்றப்ப, ஒரு குடும்பஸ்தனா, ஒரு தகப்பனா அவன் வெற்றி பெற்று விட்டான்னு தான் நினைக்கிறேன். போதுமானது. இன்றைக்கி மனுஷபுத்திரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஒரு கவிஞன் சாவதற்கு 43 வயசு சிறந்த வயசு அப்படின்னு சொல்லிட்டு. அதை படிக்கிறப்ப அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு கலைஞனான ஒரு காலம் என்பது வெகு சிகலாகானாலும் இந்த உலகம் மொத்தமும் நினைவு வைத்து கொண்ட காலத்தை நாம் கொண்டிருக்கிற ஒரு கனவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பர்சனலாக என்னுடைய மகளாக இந்த மேடையில் அவள் ஆடுவதை பார்த்தேன், அவள் கண்கள் பேசுவதை பார்த்தேன், அவள் கால்கள் நடமாடுவதை பார்த்தேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு நண்பனாக இல்லை, ஒரு
இன்னொரு அப்பாவாகத்தான் அந்த மேடையில் நான் வந்திருக்கிறேன். ஐஸ்வர்யாவுக்கும் செல்விக்கும் நந்தாக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. வசந்தமே வாழ்த்தியிருக்கிறது. அண்ணன் சொன்னார், தூரத்தில் பார்த்தால் செல்வியை காதலித்தவன், தொடர்ந்து பார்த்தால் இவன் கல்வியை காதலித்தவன். தூரத்தில் பார்த்தால் செல்வியை காதலித்தவன், தொடர்ந்து பார்த்தால் இவன் கல்வியை காதலித்தவன். கல்வியை காதலித்ததால் ஐஸ்வர்யா என்ற காவியத்தை பெற்றெடுத்தவன். ஒரு பெரிய ஒரு மேதை, அவர் வந்து இன்றைக்கி புகழ வேண்டாம் பாராட்ட வேண்டாம் நான் பேசிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. எல்லா புகழும் அந்த பெற்றெடுத்த தாய்க்குத்தான் என்ற முத்தாய்ப்பான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து தாடி வைத்தவன், தாடிக்குள் தமிழ் கலை அழகையெல்லாம் மூடி வைத்தவன், சிறு குழந்தை போல் இதயம் கொண்டவன், சிங்கத்தை போன்ற சீற்றம் கொண்டவன். எனக்கு வேறு வார்த்தை இல்லை, அவ்வளோதான். நன்றி. என் தம்பியை அழைக்கிறேன், பீரங்கியை அழைக்கிறேன், பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வு வந்து ஒரு நாள் இரவு ஒரு 11:30 கல்லூரியின் கதை பாடம் பார்த்துட்டு, அதுவும் கேடிவியில் வந்து ஓடிட்டு இருந்தது. யாரா இந்த டைரக்டர் அப்படின்னு தேடும் பொழுது, விடிஞ்சு விட்ட பேசணுன்னே விடியறதுக்குள்ளே அந்த நம்பரை வாங்கி, அப்போ அந்த நம்பரை செலக்ட் பண்ணி அன்னைக்கு பார்த்த, அன்னைக்கு பேசின அதே நந்தா பெரியசாமியுடைய ஒரு நீண்ட நெடிய போராட்ட பயணம் வந்து இன்றைக்கு இவ்வளோ நண்பர்கள் கூட, இவ்வளோ குடும்பங்கள் கூட தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு குடும்ப தலைவனாக, தந்தையாக இந்த நேரத்தில் நின்றுருக்கிறது வந்து அண்ணன் வசந்தபாலன் அண்ணன் சொன்னது மாதிரி ஒரு மிகச்சிறந்த தந்தை என்பதை இங்கே நிரூபித்திருக்கின்ற நந்தா பெரியசாமிக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களும் நன்றியும். ரெண்டாவது, அண்ணன் ஷாம் அண்ணன் பேசினது மாதிரி டான்ஸை பற்றிலாம் இங்கே சொல்ல தெரியாது, கர்நாடகெலாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் என்ன ரசிக்க தெரியும். நான் அதனால தான் கொஞ்சமாவது சினிமாவில் ஏதோ ஒரு நாற்காலியில் ஓரமாக கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த இதுபோல் அரங்கங்களில் வந்து நான் பார்க்குறது, பிள்ளைகளுக்கு வந்து சொத்து சுகம் இதையெல்லாம் தேடி வைக்கிறத விட ஒரு கலையை அவளுக்கு சொந்தமாக்கி கொடுத்து விட்டால் அந்த கலை அவளுடைய வம்சம் வரைக்கும் உறுதுணையாகவே இருக்கும். 1000 நண்பர்கள் கூட இருப்பதற்கு சமம் ஒரு சிறந்த கலை தன்னோடு கற்றுக்கொண்டு தன் கரத்தத்தில் ஊறி கொண்டு இருப்பது, 1000 மூலதனத்துக்கு சமம் ஒரு கலை ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது, 1000 ஆசிரியர்களுக்கு சமம். காரணம், ஒரு நல்ல கலைஞனுக்கு இந்த உலகம் நிராகரித்தாலும் அந்த கலை அந்த ஒரு மனிதரோட கற்றுக்கொண்டவன் கூடவே இருக்கும். அது எந்த கலையாக இருக்கலாம், அதை ஓடலாம், ஆடலாம், பாடலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஒரு கலை. ஆனால் நான் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கலை உன் கூட இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் எவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த தன்னுடைய மகளுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிற இந்த தருணம் வந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நந்தா பெரியசாமி அவர்கள் போயிருக்கிறார்கள். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அரங்கத்துக்குள்ள அண்ணன் சொன்னது மாதிரி வசந்தபாலன் அண்ணன் மறுபடியும், ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்க இங்கே பதிவு பண்ணாங்க. இங்கே வந்து ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு அப்படிலாம் இல்லாமல் இந்த அரங்கத்துக்குள்ளே யார் என்ன ஜாதி என்ன மதம், யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது தெரியாது, ஆனால் எல்லோரும் ரசிகர்களாகவும் கலைஞர்களாகவும் இருக்கிறோம் என்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். வேறுபாடுகளை உடைத்து எறிவது கலைகள் மட்டும்தான், கலைஞன் மட்டும்தான். வேறுபாடுகளை தூக்கி எறிந்து தீயிட்டு கொளுத்துவதற்கு ஒரே ஆயுதம் உலகத்தில் கிடைத்தது கலை மட்டும்தான். அந்த கலையை தன் பிள்ளைக்கு சொத்தாக வழங்கியிருக்கின்ற அண்ணன் நந்தா பெரியசாமிக்கும் அன்னை செல்வியார் அவர்களுக்கும் நன்றி கூறி, ஐஸ்வர்யா என்னுடைய அன்பு தங்கையாகவும் அன்பு சகோதரியாகவும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் ஆடும்போது பார்க்கும்போது என் வீட்டு ஒரு விழாவில் அமர்ந்திருக்கின்ற அந்த பெருமிதம் இருந்தது. எப்போதும் இந்த நிறைவும் மகிழ்வும் நீடிக்கட்டும். வாழ்க வளமுடன், நன்றி, வாழ்த்துக்கள். Thank you very much, sir. Next, I invite to speak who is with us today, Mr. Ravi Maria, who is a film artist who has primarily worked in the Tamil film industry, a director, and above all, a character artist who has brought to life on screen many, many renowned actors and characters. I welcome you to speak, sir, please. Anbe Variya, Arive. Nereya perukulla kavinjirukinge. Anbe Variya, Arive Variya. Nee villana
கதாநாயகனா, இயக்குனானா, விரைவாக வரியா, கவியே வரியா, கலையே வரியா, சீக்கிரம் வருக அண்ணன் ரவி மரியா. அனல் பறக்கும் எச்சி தெரியும், அதுக்கு தான் இந்த கலைமிகு வேளையில் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனக்கு வாழ்வளித்த இயக்குனர் திரு வசந்தபாலன், கவிதைக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் சிநேகன், அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு விடை தந்து கொண்டிருக்கும் நடிகர் ஆர்யா, அந்த கவிஞர் சொன்னார் குட்டி பத்மினி கெட்டி பத்மினி, அது என்னுடைய பஞ்ச், அது நான் தான் அந்த பஞ்சை சொன்னதால் திருப்பி சொல்ல முடியல. வாழ்வில் எந்த நிலையிலும் தன்னுடைய நிறுவனத்தை அன்று எப்படி உறுதியாக வைத்திருந்தாரோ அதில் ஒரு சிறிதளவு களங்கம் இல்லாமல் அந்த நிறுவனத்தை இன்று வரை தன்னுடைய ஆளுமையால் போற்றி கொண்டிருக்கும் வைத்து கொண்டிருக்கும் குட்டி பத்மினி அவர்களே, ஒரு நடன மங்கையாக டான்ஸ் மாஸ்டராக பெண்ணாலும் ஆக முடியும் என்று நிரூபித்து இன்று பல படங்களில் டான்ஸ் மாஸ்டராக பணிபுரியும் ராதிகா அவர்களே, என்னுடன் பல படங்களில் கலக்கி மனிதாபிமானமும் நகைச்சுவை உணர்வும் கொண்ட எனது அருமை நண்பர் சாம்ஸ் அவர்களே, குருஜி அவர்களே, பாடகர்களே, அம்மாக்களே, சகோதரரே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து உண்மையிலே என்னுடைய மகள் மேடை தான், ஏன்னா நந்தா பெரியசாமி காதலிச்ச செல்வி வந்து என்னுடைய தங்கை, தங்கைன்னா தங்கையாக பார்க்கப்படுகிற ஒரு தங்கை. முத முத வந்து செல்வியை வந்து பொண்ணு கேட்டால் அவங்க ஊருக்கு போகிறோம், காட்டு மன்னார்வடி பக்கத்தில் அந்த வீராணம்னு ஒரு ஏரி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் பஸ்ஸு போவோம், அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். நடந்து அவங்க ஊருக்குள்ளே போகும்போது நான் தான் மாப்பிள்ளை நல்லா நினச்சிட்டாங்க, நந்தா பெரியசாமி துணைக்கு வந்திருக்காரு நினச்சிட்டாங்க. இந்த செய்தி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு, மாப்பிள்ளை சிவப்பாக இருக்கார் பிரச்சனை இல்லை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சே நந்தா பெரியசாமி ஓரம் கட்டிட்டு எனக்கு தான் ஸ்வீட்டு பலகாரம் பேச்சு என்கிட்ட தான் கேள்வி எல்லாமே திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக நான் சொன்னேன் நந்தா உனக்கு ஓகேவான்னு கேட்டேன், அப்போ அவர் பேர் ரவிராதா, இப்போ தான் நந்தா பெரியசாமி குட்டி பத்தி கரெக்டாக சொன்னாங்க ரவி நந்தான், நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம். அப்போ அவனுக்கு ஷாக்கு, என்ன யாருமே மதிக்கலையடா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் அவர் தாங்க மாப்பிள்ளை, அவர் பேர் ரவிராதா, நான் ரவி மரியா, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படியா, ஓகே ஓகே ஓகே. ஒரு உண்மையிலே ஒரு தயக்கம் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த தயக்கத்தை நாங்கள் போக்கணும், தூரம் போச்சுல பாக்கியராசர் பண்ண மாதிரி இது ஆகி போச்சு. ஆனால் அன்றைக்கி நான் ஒரு உறுதி கொடுத்தேன் அவர்கிட்ட, நான் வந்து ரொம்ப கம்மியான டேஸ் தான் நான் அவர்கிட்ட பழகியிருக்கேன், அவன் வந்து அன்புக்கு சொந்தக்காரன், வெளிப்படையான மனசுக்கு சொந்தக்காரன், எதையுமே மனசுக்கு வச்சுக்க மாட்டான். வெளிப்படையான மனசு உள்ளவங்க எல்லாருமே கோவப்படுவாங்க, கோவத்தை அந்த செகண்டே மறந்துடுவாங்க. என்னுடைய கேரக்டர் அவனுக்கு, நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அவனுக்கு, ஏதாவது பிரச்சனை நான் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இதுவரைக்கும் என்னை கூப்பிடாமல் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வெளிவில் கொண்டாடிட்டான். இதுக்காகவே மிகப்பெரிய கைத்தட்டு தாங்க நீங்கள். குட்டி பத்தி மேடம் சொன்ன மாதிரி ஒரு அக்ரெசிவான ஃபீல்டு சினிமா ஃபீல்டு, மோர் அக்ரெசிவ். இதில் பொருளாதாரங்கிறது ஒரு ரொம்ப வறுமை வாய்ந்த சக்தி, அது வந்து திரைப்பட கலைஞர்களுக்கு குறிப்பாக உதவி இயக்குநர்களுக்கு வந்து அந்த கையிலே வராது, 1000, 1500, 2000 அதுக்கு மேலே தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போ மாத செலவு 5000 ஆகும், அப்போ எப்படி சமாளிக்கணும், குடும்பத்தை சமாளிப்பதே கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு பரதநாட்டியம், அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 14 வருஷம் ஒரு பொண்ணு கற்றுக்கிட்டு அந்த 14 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும், எவ்வளோ விஷயங்களை தள்ளிவிட்டு, எவ்வளோ ஆடம்பரங்களை ஒதுக்கி விட்டு இந்த கலைக்காக தன்னுடைய காசெல்லாம் அவர் கொடுத்துருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ அதாவது வந்து நந்தா பெரியசாமி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலையை சீப்பால் செய்வாங்க, கையால் செய்வான். நான் வந்து உண்மையை சொல்கிறேன், தலையில் எண்ணெயை வச்சுட்டு குளிச்சுட்டு தலையை அப்படி கையால் தீவிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். நான்லாம் எனக்காக ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் கிடச்சா நான் ஒரு நாள் தூங்கிடுவேன். அவன் வந்து நைட்டு ஷூட்டிங் வச்சா கூட காலையில் எந்திரிச்சு வேகமாக ஓடுவான், எங்கே ஓடுன்னு தெரியாது, நான் வண்டியில் போயிட்டே இருக்க மகளை எவனா பார்ப்பேன், அவன் ஒரு ஆப்படிச்சு சொல்லுவான், அங்கேருந்து வாழ்க்கை தொடங்கும்மா. இன்று வரை தன்னம்பிக்கைக்கு வந்து டிஆர் தான் ரொம்ப சொல்லுவாங்க, என்னுடைய ரோல் மாடல் வந்து ரவிராத தான். என்ன என் ஒய்ஃப்டே சொல்லுவேன், நந்தா பெரியசாமி ஜெயிக்கிறான் தோக்குறான் அதெல்லாம் கவுண்டே இல்லை, கடைசி வரை சினிமாவில் இருப்பான் போனதுக்கு அப்புறம் கூட, அந்த குவாலிட்டி அவனுக்கு சரஸ்வதி எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தன்னுடைய பொண்ணை ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்னென்னா, வழக்கமாக இந்த பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம்லாம் பண்ணும்போது வந்து குட்டி பிரிவு மேடம் சொன்ன மாதிரி 3 வயசு 4 வயசுலாம் வந்து அரங்கேற்றம்பாங்க, 10 வயசில் அரங்கேற்றம்பாங்க, அந்த குழந்தை ஆடும் போதே பாவமாக இருக்கும், ஐயோ இந்த குழந்தை போட்டு வதைக்கிறாங்களே, சரியாக கூட என்ன வரலையே இந்த பொண்ணுக்கு, நளினும் வரமாட்டேங்குது, பாட்டுக்கு நான்சிங்காக இருக்கும், இவங்க ஒன்று பாடுவாங்க அது ஒன்று ஆடும், அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையாக முழுமையான அரங்கேற்றத்தை பார்க்கக்கூடிய அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
மனவு பக்குவம் உள்ள ஒரு முதிர்ச்சியான வயதில் இசையை கேட்டு அதற்கு தன்னுடைய அங்கங்களை அசைத்து உண்மையிலே ஒரு 100% அரங்கேற்றத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும்னு நான் நம்புறேன். அந்த இடத்துல ஐஸ்வர்யா ரவின்னு பத்திரிகையில் போட்டார் என்னுடைய நண்பர். ஆக்சுவலாக வந்து ஐஸ்வர்யா செல்வின் தான் போகணும். என்னுடைய நண்பன் ஒரு நாள் காலையில் 8 மணிக்கு மேலே வீட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. 8 மணிக்கு மேலே எங்கே அந்த ஆஃபீஸில் இருக்கு இந்த ஆஃபீஸில் இருக்கு போயிட்டே இருப்பாள். அப்படி வீட்டை கவனித்துக் கொள்வது, நம்ம என்ன தான் நம்முடைய பிள்ளைன்னு சொன்னாலும் என்ன தான் பத்திரிகையில் வந்து அப்பான்னு பெயர் போட்டாலும் சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வளர்க்குறது அம்மாக்கள் தான். அதனால் உண்மையிலே நந்தா பெரியசாமி, நீ 10 கல்யாண பத்திரிகை விட நீ என்ன பண்ணணும், ஐஸ்வர்யா ரவிலாம் போடக்கூடாது, ஐஸ்வர்யா செல்வின் தான் போகணும். உனக்கு குழந்தையை வளர்க்கக்கூடிய எந்த உரிமையும் இல்லை. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அந்த பொண்ணுடைய, அதாவது மதுரை மீனாட்சி மாதிரி சாம் சொன்னார். நான் காஞ்சி காமாட்சின்னு சொல்லணும். ஏன்னா அந்த வழக்கமாக பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு பரதநாட்டியம் ஆடுவாங்க, அந்த விழி அமைப்பு புருவ அமைப்பு அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது. அவ்வளோ அழகான ஒரு கண்கள், அதுக்கு மேலே உள்ள புருவம், அதோடைய அசைவுகள். நான் வசந்தபாலன் சார் வந்து கடைசி டான்ஸை பார்த்தா வேந்தார். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 டான்ஸ் நான் பார்த்தேன். அதுலேருந்து நான் ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், பெற்றோர்கள் அனைவருமே உங்களுடைய குழந்தைகளை பரதநாட்டியத்துக்கு அனுப்புங்க. ஏன்னா பரதநாட்டியம் ஒழுக்கத்தை சொல்லித்தருகிறது, நேரத்தை எப்படி கையாள வேண்டுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்குது, குருவை எப்படி மதிக்க வேண்டுங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த 3 விஷயங்கள் தான் எனக்கு பெரிய பெரிய ஐடி கம்பெனிலையும் பெரிய பெரிய நிறுவனம் யார்கிட்ட நம்ம கீழே வேலை பார்த்தாலும் சபா நேட்டு இந்த 3 விஷயத்துல தான் ஒரு மேனேஜர் எதிர்பார்க்குறாங்க, இந்த 3 விஷயத்துல தான் ஒரு குரு எதிர்பார்க்குறாங்க, இந்த உலகமே இந்த 3 விஷயத்தை எதிர்பார்க்குறது. அந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க வாழ்க்கையில் 3 போயிடறாங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை. ஸோ இங்கே பரதநாட்டியம் என்பது உலகளவு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்குது. ஆகவே இந்த மேடையை எனக்கு தந்த நந்தா பெரியசாமிக்கும், ஒரு அற்புதமான குழந்தையை பரதநாட்டியத்திற்காக ஈடுபடுத்தி இவ்வளோ கண்களுக்கு விருந்தளித்த ஐஸ்வர்யா செல்விக்கும் இவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே ஆடியன்ஸ்க்கு ஒன்று சொல்லணும், நந்தா பெரியசாமி அவர்கள் எழுதின ராஷ்மி ராக்கெட் அப்படிங்கிற படம் வந்து ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி, டாப்ஸை நடித்து 80 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் அவர் ஹிந்தி படம் பண்ணுறாரு, ஜெயிச்சாரே இல்லைனாரு, ஜெயிச்சிட்டாரு, அதை சொல்ல வந்தேன். உங்கள் பலத்த கரவொலியோடு உலகமே கொண்டாடும் பிக் பாஸ் ஆரி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அண்ணன் ஆரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்கள் பலத்த கரவொலியை தாருங்கள். அடுத்து நான் அழைக்க இருப்பவர்கள் ஆண்களே பார்த்து வியக்கக்கூடியவர். ஆமாம், ஆண்களே வியக்கக்கூடியனா அப்புறம் பெண்கள் என்னென்று. இதோ ஆவலாக நீங்கள் காத்திருக்கும் பூத்திருக்கும் அவரை அழைக்கிறேன். அன்பை தாரியா, உன் அழகை தாரியா, உன் பண்பை தாரியா. அண்ணா, உன் அழகை பண்பை பாசத்தை நேசத்தை தாரியா என்று அழைக்கக்கூடியவர் தான். ஐயா இருங்கண்ணே, அண்ணா இருங்கண்ணே, முடிக்கல அண்ணா, ஒரு நிமிஷம்ண்ணே. என்னடா, ஏன்னா நான் அப்போ தான் எழுதினேன். ஆளை பார்த்தா போல்டு, அகத்தை பார்த்தா கோல்டு, ஆரியாண்டன் தான் கோடம்பாக்கத்தின் அர்னால்டு. அது மேடையிலே ஊ அப்படிங்கிறாங்க. பெண்கள் உலகத்தில் பல கோடி, உன் கண்கள் அனைத்தையும் களவாடி, போனதே அண்ணா வருக. இன்னும் பலத்த கரவொலியோடு இந்த பேரழகனை, உலகம் கொண்டாடும் இந்த சீரழகனை நாம் கொண்டாடுவோம். இதுதான் நந்தா பெரியசாமி அவர்களினுடைய பெரிய வெற்றி. எவ்வளவு வெற்றியாளர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடையில் இன்றைக்கி நான் வந்ததுக்கு. ஏன்னா நந்தா பெரியசாமி சார் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு கல்லூரியின் கதை. அந்த படம் பார்த்திங்கன்னா அப்போ நான் சினிமா ஃபீல்டு யாருக்குமே என்ன தெரியாது, பட் அவர் வந்து என்னை நம்பி இந்த பையனை ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ணலான்னு சொல்லி என்னை செலக்ட் பண்ணி அந்த கதை என்கிட்ட சொன்னார். ஸோ அதே வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு உற்சாகம், ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லைஃப்பில் கிடச்சிது. ஏன்னா அப்போ அந்த அறிந்து மறியாமல் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, உள்ளம் கேட்குமே படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, பட் எனக்கு எந்த படமுமே இல்லாமல் நான் வந்து சுற்றிட்டே இருந்தேன். அப்போ தான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் அந்த கதை எனக்கு சொல்லி ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி அப்போ தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெக்கக்னிஷன் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே நேரத்தில் ஒரே கரியர் ஒன்றா பிகின் பண்ணோன்னு சொல்லுவேன்.
ஸோ அந்த ஒரு இது வந்து கொடுத்தது அவர் தான். ஸோ டெஃபினெட்லி இஸ் எ வெரி ஒரு ஒரு பெரிய ஒரு கிரியேட்டர். அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருப்பார் அப்பவும் சரி இப்போவும் சரி. அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை தான் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் கூட அப்படி தான், எவ்வளோ ஃபெயிலியரும் சக்ஸஸும் இருந்தாலும் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸு வந்து நம்ம வச்சு லைஃப்பை கொண்டு போகணுன்ற ஒரு உற்சாகத்தோடு தான் நான் எப்போவுமே எவ்ரிடே ஐ கெட் அப் அண்ட் டூ தட். ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது அவர் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஐஸ்வர்யா சின்ன பொண்ணாக பார்த்தது. ஸோ பட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி வந்து அரங்கேற்றம் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சினிமாவில் கூட அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது 1, 2, 3 போட்டு டான்ஸ் ஆடிடலாம். பட் ஸோ பட் அரங்கேற்றம் வந்து இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி அது வந்து சும்மா நம்ம அரங்கேற்றம் பண்ணணும் ஒரு 3-4 இயர்ஸில் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராப்பர் குரு அவங்க வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ட்ரெயின் பண்ணி அது ஒரு டிசிப்ளினாக ஒரு டெடிக்கேட்டடாக அது பண்ணி ஒரு பேஷனாக அது பண்ணி இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவ்வளோ அப்ரிசியேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட எஃபர்ட் தான், அவங்களோட பேஷன் தான், அண்ட் டெஃபினெட்லி அவங்க ஃபேமிலி சப்போர்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஐஸ்வர்யா, வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ கண்டிப்பாக அவங்க படித்தது எல்லாருமே வந்து எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான், பிகாஸ் சினிமாவில் இருக்கும்போது அந்த ஃபேமிலி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, அது வந்து ஒரு ஒரு உண்மை தான் அது. பட் அதெல்லாம் மீறி அவங்க பொண்ணுக்காக இந்த ஒரு அரங்கேற்றம் நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்கான்றது வந்து இட்ஸ் எ பிக் சக்ஸஸ் ஃபார் நந்தா பெரியசாமி சார். கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் ஃபேமிலிஸ் ஒய்ஃப் அண்ட் ஈவன் த குரு எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் என்கரேஜிங் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அப்பா படத்தின் தயாரிப்பாளர், சிம்புவினுடைய மகா படத்தின் தயாரிப்பாளர் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின குரு ரேகா மேம் அவர்களுக்கு தான் இன்றைக்கி, அவங்க தான் விழாவின் முக்கியமான நாயகின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய டயஸில் இருக்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஐஸ்வர்யா ரவி அப்பா பயங்கர பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு பர்ஃபெக்ஷன், டெடிக்கேஷன். நம்ம ஃபிட்னஸில் இருக்கப்படியா ஒரு 2 hours 6 o'clock ப்ரோக்ராம் சொன்னாங்க, பட் 8 o'clock அந்த பர்ஃபெக்ட் டைமிங். 6 o'clock யார் வந்தாலும் வரலனாலும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 7:55 சொல்லிட்டாங்க ரேகா மேம், இல்லை கம்ப்ளீட் கரெக்ட் லாஸ்ட் சாங் தில்லானான்னு. என்ன ஒரு டைமிங் இந்த 2 hours அவங்களோட பர்ஃபெக்ஷன் வந்து ரவி மரியா சார் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியல, பட் அவ்வளோ கஷ்டமும் 1 second அதுவும் ஐஸ்வர்யா ரவி வந்து ரியலி ரியலி ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதோட என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நந்தா சார் வந்து ஃபேமிலியே எனக்கு தெரியாது, அவரோட ஒரு 3 வருஷமாக பழகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கார்டு அனுப்புகிறாரு, அந்த கார்டில் வந்து ஒரு பெரிய கேர்ள் இருக்காங்க. சார் என் பொண்ணோட ஃபங்க்ஷன் வந்துடுங்கன்னாரு. சார் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்காங்களான்றதே மறைச்சிட்டார் என்கிட்ட. அதனால் சாருக்கு வந்து இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்காங்க, அதுவும் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஃபோக்கு வேறு வேறு டான்ஸ் கற்றுப்பாங்க, ஆனால் ஒரு 14 இயர்ஸாக இவ்வளோ அழகாக ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி, அவங்க வந்து 24th வந்து ஷீ இஸ் மூவிங் டு யூபி அண்ட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், பட் இருந்தாலும் இந்த அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் பரதநாட்டியம் வந்து இட்ஸ் ரியலி டஃப் டு லேர்ன், அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த விழாக்கு வந்து என்னை கூப்பிட்டதுக்கு நந்தா சாருக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேசணும், நந்தா சார் வந்து ஒரு மென்மையான மனிதர், அவர் வெற்றிக்கு உழைச்சிட்ருக்காரு, ஓடிட்டுருக்காரு. 24 hours எப்போ பார்த்தாலும் சினிமா சினிமா சினிமானே பேசிகிட்ருக்க ஒரு உண்மையான அற்புதமான கலைஞன். வெரி சீக்கிரமாக அவரோட முயற்சிக்கு அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு குட் நியூஸ் வரும், வெரி சூன் நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். நன்றி நன்றி நந்தா சார், தேங்க்யூ.
பாராட்டுக்குரிய அந்த ஆசிரியருக்குத்தான் இந்த பெருமை. ஆசிரியர்களை பற்றி இந்த ரேகா அவர்களை சொல்லலாம். தன்னுடைய உழைப்பை காண்பித்து ஒரு சிறப்பை படைத்தவர் தான் ஆசிரியர். ஆசிரியர்களை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால், மேதைகளை உருவாக்கி மேடையிலே அமர்த்திவிட்டு ஓரத்தில் வேடிக்கை பார்க்கும் ஒப்பற்ற தியாகிகள். பெருமைக்குரிய ஆசிரியர் ரேகா அவர்களுக்கு நன்றி சொல்லி. இவ்வளோ நேரம் அங்கிள் நல்லா தமிழில் பேசினாரு, இங்கிலீஷில் இன்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சாரி. பட் பிஃபோர் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்பீச்சஸ் ஃப்ரம் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட், ஐ வுட் லைக் டு ஃபெலிசிட்டேட் அண்ட் ஆனர் தி ஆர்கெஸ்ட்ரா ஹூ ஹவ் சப்போர்ட்டட் ஐஸ்வர்யா சோ பியூட்டிஃபுல்லி அண்ட் பிரில்லியன்ட்லி த்ரூ அவுட் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் டுடே. ஐ வுட் லைக் டு கால் ஆன் டு த ஸ்டேஜ் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ரா. ஆன் நட்டவாங்கம் வி ஹேட் அவர் குரு ஸ்ரீமதி ரேகா ராமச்சந்திரன். On vocal, we had the very talented Randini Arvind. Next, on the mridangam, we had our brilliant percussionist, Mr. Gajendran Ganesh. Thank you, sir. We had, on the beautiful instrument, the violin, Ms. Sharada Chandramali. A big round of applause for the very talented members of our orchestra tonight. Thank you very much, ma'am. And finally, on the flute, we had the very talented Mr. P. Venkat Ramana. Let's have a big round of applause for the members of our orchestra who have been so wonderful in supporting the artist tonight. Thank you very much, sir. Now, we move on to the next speech from our very special guest, Mr. Ari Arjunan, who is a beloved and well-known character, a film persona and a television persona. Known to us as the Big Boss title winner, he holds many Guinness World Records, including those for collecting signs on petitions and planting trees. A true visionary and beloved to us all. Ari, sir, you have the stage. மாதா பிதா குரு தெய்வத்து வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த விழா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நடத்துகிறதே ரொம்ப குறைவாயிடுச்சு. இப்போலாம் கூப்பிட்டா வருவாங்களா, எல்லோரும் நேரத்தை விட்டுட்டு தேட்டருக்கு போகிறதுக்கே இன்றைக்கி நமக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்வுக்கு வர்றது ரொம்ப குறைவு, விழாக்கள் நடத்துகிறது ரொம்ப குறைவாக இருக்குது. பட் கோவிட் காலத்தில் 2 வருஷத்தில் யாரையும் பார்த்துக்கிறதுக்கே டைம் இல்லாமல் போயிடுச்சு. வணக்கமாக ஸோ டைம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்ப விழா மாதிரி ரொம்ப அழகாக நந்தாண்ண வந்து சிறப்பாக பண்ணியிருந்தார். டான்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டு அவசர அவசரமாக அப்படியே முடியறதுக்குள்ள ஓடி வந்தேன். வந்தோடனே ஸ்னேகன் தான் பக்கத்தில் உட்காந்தார். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். கடைசி பாட்டு முடியும் போது கரெக்டாக வந்துட்டு பார்த்துட்டேன், கடைசி பாட்டை நான் பார்த்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ நான் அதை கூட எனக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு இன்விடேஷன் வந்திருந்தது, இன்விடேஷன் பார்த்தோடனே அபிநயம் வந்து அழகாக பிடிச்சிருந்தாங்க. எனக்கும் பரதத்துக்கும் என்ன தொடர்புனா, நான் சின்ன வயசில் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பரதம் தான் எனக்கு வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பையனுக்கு பரதம் கற்றி என்ன பண்ண போகிறான், பொண்ணாக இருந்தால் வந்து பரதம் கற்றுக்கலாம்ல, வேஸ்ட்டாக ஏன் கொண்டு போய் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு அந்த டைமில் ஒரு டிவோட் பண்ணிட்டு பசங்களுக்கெல்லாம் இது ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் பரதத்துக்கும் நமக்குமான தொடர்பு வந்து அவ்வளோதான் இருந்தது. பட் இங்கே எல்லாரும் வந்து ஐஸ்வர்யாவோட நடனத்தை பாராட்டும்போது ஒரு விஷயம், அவங்க அபிநயம் பிடிச்சதில் எனக்கு ரொம்ப கரெக்டாக அந்த நளினம் இருந்தது ரொம்ப. ஏன்னா நானும் கொஞ்சம் அப்படியே பரதம் கொஞ்சம் அந்த டைமில் சின்ன வயசில் கற்றுக்கிட்டதுனால அது பின்னாடி அந்த மெயினாக அந்த அரமண்டியில் உட்கார்றதுங்கிறது ஒரு பெரிய வேலை.
அது வந்து இந்த தை 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 இந்த லைட் ரெஃப்ட்டுங்கிற காலை வந்து ரொம்ப ரிதமாக நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க அந்த போஷர் ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறது. அதை தாண்டி இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், அழகாக ஸ்நேகன் சொன்ன விஷயத்த தான் இங்கே வழிமொழி பண்ணுறேன். எல்லா குழந்தைகளும் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம், கலையை கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. கல்வியோடு சேர்ந்து நம்ம கலையும் ஒரு இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலாகவும் அவங்களுக்கு ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய முடியும். என் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரதம் கற்றுக்கிட்டால் வெளிநாடு போய் நீங்கள் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம கலையெல்லாம் வெளிநாட்டில் கொண்டு போய் மற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாய்ப்பு அமையுது. அதே போல் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான விஷயமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கலாச்சாரத்தை கடத்தக்கூடிய கலைகளை நம்ம குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கிறது அப்படிங்கிறது நாளடைவாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய மெனக்கடல் இருக்குது. ஒரு ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு இன்னொரு கிளாஸுக்கு ஒரு தூரத்தில் இருக்கும், ஒரு நல்ல டீச்சரை கண்டுபிடிக்கணும், பெட்ரோல் செலவு பண்ணி ஒரு டைம் எடுத்துகிட்டு போய் திருப்பும் வந்து அவங்கள ஒரு பல வருஷங்கள் அது செய்கிறதுங்கிறத வந்து அது பெரிய தவ மாதிரியான ஒரு வேலை. அதனால் நிறைய குழந்தைகள் வந்து அதை விரும்பி படிக்கிறதும் கிடையாது, இது வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு ப்ரொஃபஷனுக்கு போயிடுறாங்க. பட் இந்த ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் அந்த கலையை ஒரு இடத்துக்கு ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஸ்நேகன சொன்ன மாதிரி தான், டிசிப்ளினும் ஒரு 14 வருஷம் ஒரு இடத்துல டெடிக்கேட்டடாக ஒரு கலையை கற்றுக்க முடியும் அப்படின்னா லைஃப்பில் பொறுமையும் நிதானமும் வெற்றியும் தானாக அது தேடி வந்துடும். அது முழுக்க இந்த கலையை கற்றுக்கிட்டதில் ரொம்ப பெருமையான விஷயமாகவும் இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. ஒரு தந்தையாக அவருடைய கடமையை சரியாக செஞ்சுருக்கானாங்கிறதுக்கு இந்த மேடை தான் மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதே போல் ஒரு பொண்ணாக தன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பெருமை என்ன சேர்க்க முடியும்னா, கற்றுக்கிட்ட கலையை மொத்த விதியும் இன்றைக்கி மேடையில் இறங்கின மாதிரி தான். இன்றைக்கி எல்லாருமே பாராட்டும் போது அப்பாவை பெருமைப்படுத்தின ஒரு நிகழ்வாகவும் இன்றைக்கி அது அமைஞ்சதுங்கிறது பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். இது ஒரு மெமரபிள் டேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் காலையிலேருந்து ஃபாதர்ஸ் டே விஷஸ் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அப்பா பொண்ணுக்குமான அந்த ஒரு உறவுங்கிறது வந்து அது ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ், ஐஸ்வர்யா வந்து அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொன்னாடையை அவங்க போத்திட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அவர் போதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு மெமரபிளான ஒரு டே, இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அழாமல் போர்த்தவும். செல்வி அவர்கள், சகோதரி செல்வி அவர்களை அழைக்கிறோம். இவர் என்ன வேலைக்கு நாங்களாம் சினிமாவில் சொன்ன மாதிரி வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு போத்திர தான் இதில் ரொம்ப சரியாக இருக்கும். செல்வி மேடம் இல்லைங்க, சிறப்பு சிறப்பு. இந்த விழா இந்த நிகழ்வோட ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ இதில் என்னை அழைச்சதுக்காக நந்தா பெரியசாமி அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுங்க. வந்த உங்கள் அத்தனை பேருக்குமே உங்கள் பாதம் தொட்டு நான் நன்றி தெரிவிச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நேரத்தை செலவழித்து இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வரணும். இன்றைக்கி விக்ரம் வந்து குளோபலாக ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுகிறோம். நல்ல படம் ஜெயிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி விழாக்களுடைய வெற்றி தான் நம்ம குடும்பங்களில் சந்தோஷம் கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான ஒரு விழாக்கள். ஸோ இதுக்கு நீங்கள் வந்தது, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கலைகள். ஸோ நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி வந்ததுக்காக தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றி. நன்றி. It means the world to us, says and ma'am. Now, I would kindly request our guru, Shrimati Rekha Ramachandran, to felicitate and honor our chief guest and one of our chief guests for today's evening, Kalai Mamani, Mrs. Revathi Shankaran. Ma'am, please. Now, what is it, ma'am? Thay endru unai alaikka naan thudithen. Nee palveeru kalaigal, akkalai, ikkalai endru, mukkalai endru, pala kalaigal thalaivi nee. Paatti vaithiyam sollum beauty vaithiyam nee. Thay endru unai alaikka naan thudithen. கைத்தட்டது அப்புறம் தட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாய் என்று உன்னை அழைக்க நான் துடித்தேன்,
தமிழாக நீ மாறி போனதனால். ஆனால் நீ பெற்ற சே என்று என்னை யாரும் சொல்ல மாட்டார் நான் சிகப்பாக இல்லாத காரணத்தால். கா என்று கனி என்று கல்வி என்று கா என்று கனி என்று கல்வி என்று போற்று உன்னை என் வாய் ஒன்றால் போற்றுவதற்கு போதாது என்பேன். அத்தனை கலைகளில் வெற்றி பெற்ற தலைவியே, ஒரு சித்தன் கலை புத்தன் பெற்ற செல்வி, செல்வி பெற்ற ஒரு கல்வியை கலையை வாழ்த்த வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நான் இங்கு நந்தாவின் தாயாக வந்து அமர்ந்திருக்கிறேன், ஐஸ்வர்யாவின் அப்பத்தாவாக. ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றிடம் என்று ஒன்றுமே இல்லை, வேறொன்று வந்து அதை நிரப்பிவிடும். இன்று அப்பத்தா இல்லை, நான் இருக்கிறேன். ஒரு மகனுக்கு எப்படி தன்னுடைய தாய் இருந்திருந்தால் அந்த குழந்தையை பார்த்து உச்சி முகர்ந்து மகிழ்ந்திருப்பாளோ என்று ஏக்கம் இருந்திருக்கலாம் என்று அவருடைய குரலில் இருந்து எனக்கு தெரிந்தது. நான் வருகிறேன் அப்பத்தாவாக என்று. அது எப்படி நீங்கள் அப்பத்தான்னு சொன்னீங்கன்னா, நான் மருதக்காரி இல்லை, நான் அப்பத்தாண்டிதே சொல்லுவேன் அப்படின்னதும் கொஞ்சம் அவருடைய அம்மாவுடைய மனம் அவருக்கு தோன்றி இருக்க வேண்டும். மனதில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஹீ இஸ் அ ட்ரெயில் பிளேசர் அண்ட் ஹீ இஸ் அ டார்ச் பேரர், ஹீ இஸ் கோயிங் டு பி நம்பர் ஒன், ஐ வில் பி அலைவ் டு சீ தட் டே. ஐஸ்வர்யாவுக்கு அழகு, அந்த தாள பிரமாணம், நானும் ஜாக்கியூரும் அதைத்தான் ரசித்தோம். அந்த ஊசி தட்டெல்லாம் தட்டும் பொழுது காலெலாம் கரெக்டாக தள்ளி வைக்கணும், ஒரு தட்டு வச்சு வைக்கணும், அதெல்லாம் உடம்பில் ஊறி இருக்கிறதுனால இந்த குழந்தையை அவர் சொன்னார் ஐஸ்வர்யா செல்வின்னுட்டு. நான் எப்படி திரும்ப சொல்வேன், செல்வி ஐஸ்வர்யா ரவி. செல்வி முன்னால் போட்டேன் பார்த்தீங்களா. அப்புறம் கல்யாண பத்திரிகையில் இப்படி தானே வரும், செல்வி ஐஸ்வர்யா ரவி. அப்போவும் வருவோம் இல்லை, நாம் அப்போவும் மைக்கை பிடிப்போம் இல்லை. ஆ, உங்களுக்கு எனக்கும் போட்டிதேன். குரு ரேகா அவர்களை சொல்ல வேண்டும். அந்த மங்கையர்கரசி என்று தேவாரம் பாடி ஆரம்பித்த பொழுது நான் மெய் சிலிர்த்து போனேன். இப்பொழுதெல்லாம் அரங்கத்தில் மற்ற பாடல்கள் பாடுகிறார்கள். தேவாரத்துடன் ஆரம்பித்தது மகிழ்ச்சி. அழகாக அவருடைய மகனுக்கு பெயர் பான்சூரி என்று வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் புல்லாங்குழல். அதான் நான் சொன்னேன், இவ்வளவு நல்லா பாடுதுன்னா ஒரு தபலா, ஒரு கிட்டார், சிட்டார்லாம் வைக்கலாமே, பேர் நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கலாமேன்னு சிரிக்கிறாங்க அவங்க. ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கடைசியாக உங்கள் எல்லாருக்கும், இல்லை நீங்கள் தட்டி என்ன உட்கார வைக்க வேண்டாம், நானே உட்காந்து தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், வாழ்க வளர்க உயர்க உயர்த்துக. மற்றவர்களை உயர்த்தி பார்த்து மகிழ வேண்டும், அதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று என்னுடைய பேத்தி எவ்வளவு அழகாக ஆடினான்னுட்டு மனசெல்லாம் ரொம்பி போச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வயசு கருதி, ஏன்னா எனக்கு ஐ எம் 80. ஆல்வேஸ் பியூட்டி. ஐஸ்வர்யா பாட்டி, மதுரை ஈட்டி, வாழ்த்து காட்டி, வணக்கம். அடுத்து, Thank you very much, ma'am, for your wise words of wisdom and kind words. I now request our chief guest, Mr. Kalai Mamani, A. Zakir Hussain, to say a few words. Sir, please. செக்கச் சிவந்த பழம் அங்கு பாருங்கள், இறுதியில் வருகிற அந்த செங்கதிரனை பாருங்கள். லாஹிலாஹு இல்லல்லா முகமது ரசூலல்லா பிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் மாலிக் அமுத்தின் ஐயாக்கனா புது ஐயாக்கன ஸ்தயம் பேரோ ஜாகிர் ஹுசேன் நெத்தியிலோ ஈசம் திருமால் விடுவிப்பற இயேசுநாதர் விண்ணை விட்டே வர வேண்டும், பிடி மண்ணில் பிள்ளையார் செய்து நபி கையில் தர வேண்டும், இவரை பார்த்து உலகம் திருந்த வேண்டும் என்று சொல்லி வெற்றி தலைவனுடைய விழி அழகை பாருங்கள், ஜாகிர் ஹுசேன் அந்த நெற்றியில் பாருங்கள், திருநாமம் மின்னுகிறது பின்னுகிறது. வருக தங்கமே, உன்னை பார்த்தால் என் கவிதை பொங்குகிறது. திருவாடி பூரத்து ஜகத்துதி தாழ் வாழியே, எனது தாயாராக நான் அனுதினமும் நித்தியமும் என் மனதிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பயணித்து கொண்டிருக்கும் ஆண்டாளின் திருவடிகள் என் நெற்றியில் திலகமாக மின்ன அவளுடைய திருவடிகளை தொட்டே இந்த வாழ்த்துறையை தொடங்குகின்றேன். இப்படியெல்லாம் நீங்கள் ஓவராக பில்டப் கொடுத்ததுனால தான் என்னை ஸ்ரீரங்கம் கோவிலேருந்து வெளியேற்றினாங்க. எங்கே அவர்? நல்ல வேளை அவர் இதெல்லாம் கேட்கலை, இருந்திருந்தால் உங்களையும் சேர்த்து வெளியேற்றிருப்பாங்க. இன்று
மிக ஒரு முக்கியமான ஒரு திருநாளாக இன்று மலர்ந்திருக்கின்ற இந்த அழகான மாலை வேளையில் மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால், முதல்வர் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், படிக்காத ஒருவனை காண்பித்து அவர் முன்னேறிவிட்டால் என்றால் படித்து முன்னேறின 100,000 பேரை நாம் காண்பிக்க முடியும் என்று. அதுபோல் படிக்காதவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ஐஸ்வர்யா அவர்கள் படிப்பில் மிக கெட்டிக்காரி என்பதை நிரூபித்திருக்கின்றார். அவருக்கு முதலில் வாழ்த்துக்கள். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஐஎம் முடிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஐஐஎம்ல இந்தியன் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள நுழையிறதுக்கே ஒரு பெரிய தகுதி இருக்கணும். ஏன்னா நான் ஐஐஎம் அகமதாபாத் போயிருக்கிறேன், அங்கே டான்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போல்லாம் நான் பார்க்கும்போது யோசிப்பேன், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நம்ம ஒரு கலைஞராக உள்ள நுழையிறதுக்கு மட்டும்தான் தகுதி, நிச்சயமாக படிக்கிறதுக்கான அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு. ஆனால் இந்த ரெண்டு தகுதியுமே வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய சாதனையை நிகழ்த்தி இருப்பது என்பது மிக ஒரு அரிதான ஒரு விஷயம் அம்மா. சிங்கப்பெண்ணே என்றெல்லாம் பாடுவார்கள், திராவிட பெண்ணே என்றெல்லாம் பாடுவார்கள். திராவிட பெண்ணிற்கு மிக முக்கியமான உதாரணம் ஒன்று தேவைப்பட்டது என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். எத்தனை காம்பினேஷன் பாருங்கள், என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, ஐஏஎம் முடிச்சிருக்காங்க, டான்ஸையும் படிச்சிருக்காங்க, அதே சமயத்தில் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி ஒரு சிறந்த மகளாக, சிறந்த நிர்வாகியாக, சிறந்த நடன கலைஞராக, சிறந்த கலைஞராக, சிறந்த மனிதாபிமானம் மிக்க நேயராக ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் வளர்வதற்காக ஒரு களம் அமைத்து தந்திருப்பது நம் தமிழ்நாடு. அதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெருமையில் ஜாகிர் ஹுசேனாகிய என்னை அழைத்து வாழ்த்துறை வழங்கவும் தலைமை தாங்கவும் அழைத்திருப்பது என்பது இந்த மண்ணில் மட்டும்தான் சாத்தியம். பல்வேறு விடர்பாடுகளை பாசிசம் என்று நமக்கு எப்படியெல்லாம் தொல்லை தருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். மதம் எப்படியெல்லாம் மனிதர்களை பிரித்தாழ்கிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்று மதத்தை வைத்தே இந்த மண்ணை பிரித்து விடலாம் என்று நினைக்கின்ற இந்த வேளையில் மதம் எம்மதமானாலும் சம்மதம் என்று எல்லோரையும் அழைத்து, எனக்கு முன்னாடி பேசினவங்கெல்லாம் ஆரியா இருக்காரு, நம்ம கவிஞர் ஸ்னேகன் இருக்கார், எனக்கு முதல்ல இவங்களெல்லாம் எனக்கு ஆரிய தெரியாதா, நான் கவிஞர் ஸ்னேகன் ஆஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஸ்டால்வாஸ் இவர்கள் நடுவில் உன்னுடைய கலையை காண்பித்திருப்பது உன்னுடைய தன் நம்பிக்கையை காண்பிக்கிறது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பரதநாட்டியம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டுருப்பாங்க, என்னடா இந்த பரதநாட்டியம், யாருக்குமே புரியாத அளவுக்கு வந்து ஆடிடுறாங்க, ரெண்டு ஸ்லோகம் ஆடுறாங்க, ரெண்டு திடீர்னு ஏதோ ஒன்று ஆடுறாங்க, ரெண்டு ஜத்தி ஆடுறாங்க, தாளம் ஆடுறாங்கன்றத கணக்கெல்லாம் மீறி பரதம் ஆடுபவர்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை ஒன்று உண்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜே வந்து இந்த பரதநாட்டியம் தான். ஏனென்றால் நம்முடைய சொல்வார்கள், உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளிகள் சொன்னார், இந்த உலகம் கலைஞர்களால் ஆளப்படுகிறது என்று. என்று உலகம் கலைஞர்களால் ஆளப்படுகின்றதோ மனிதாபிமானம் அன்று வரை நீடித்திருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு மனிதாபிமானம் மட்டும்தான் முக்கியம் கலைகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலையை ஐஸ்வர்யா அவர்கள் கற்றிருக்கின்றார், அதை தேர்ந்து அதில் இன்று உங்கள் முன் அதை காட்சிப்படுத்தியிருக்கின்றார். எந்த ஒரு டேலண்ட்டுமே ஷோ காசிங் பண்ணணும், அந்த ஷோ காசிங் பண்ணும்போது தான் டேலண்ட் வந்து இன்னும் வெளிப்பட்டுக்கிட்டே போகும். ஷோ கேஸிங் இல்லாத டேலண்ட், நான் நல்லா ஓவியம் வரைவேன் அப்படின்னு வீட்லேயே சொல்லிட்டு உட்காந்துருந்தானாக்கில் யாருங்க, நாலு டிராயிங் வரைஞ்சி காமிச்சா தான் தெரியும். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னாக்கில் முதல்ல மேரே ஏடி ஆடுன்னுவாங்க, நல்லா பாடுவேன் அப்படின்னாக்கில் முதல்ல பாடி காமிம்பாங்க, நல்லா எழுதுவேன்னாக்கில் முதல்ல எழுதி காமிம்பாங்க. இன்று நீ முழுமையான கலைஞனாக உருவாகியிருக்கின்றாய், வருக, கலைத்தொழில் உன்னையும் அரவணைத்துக் கொள்கின்றதம்மா. அடுத்ததாக நான் ஐஸ்வர்யா, ஏன்னா ரவி சாரை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நந்தா பெரியசாமி பற்றி மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் எல்லாரும் அவரை பற்றியும் அவருடைய துணைவியார் திருமதி செல்வி அவர்களை பற்றியும் பேசியிருக்கின்றார்கள். அதற்குள் நான் நுழைய விரும்பவில்லை, ஏனென்றால் நிறைய பேர் பேசிட்ட விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்த வரையில் சொல்கின்றேன், இந்த ஒரு பதுமை உருவாக மிக முக்கியமான காரணம் அமைவது இங்கே அமர்ந்திருக்கின்ற திருமதி ரேகா ராமச்சந்திரன் அவர்கள். அங்கே உட்காருங்க,
சுவரை வைத்துத்தான் சித்திரம் வரைய வேண்டும் என்று சொல்வார்கள். முதலில் சுவர் இருக்க வேண்டும். சித்திரம் வரைவதற்கு ஏதாவது ஒரு பெயிண்டிங்கில் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கரியாவது இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அது புனையா சிற்பமா புனைந்த சிற்பமா என்று பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் சித்திரம் வரைய ஏதாவது ஒரு துண்டு, ஏதாவது ஒரு கறி துண்டு, இல்லை ஏதாவது ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்க வேண்டும். அந்த சுவர் மிக மிளிர்ந்து அந்த ஓவியம் மிக அழகாக இருக்கின்றது. அந்த சுவராக நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களுடைய நீங்கள் பேசும்பொழுது என்னிடம் சொன்னீர்கள், அண்ணா என் ஸ்டூடெண்ட்டு நிச்சயமாக நல்லா ஆடுவா, நீங்கள் வாங்கோ வந்து பாருங்கோ. ஏன்னா இவங்களை ரேகாவை வந்து என்ன பார்த்துருக்காங்க, நான் ரேகாவை பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க நாங்கள் ஏறத்தாழ எனக்கு இப்பொழுது 50 வயது ஆகிறது. இந்த 50 வயசில் நிறைய இந்த சபையை பற்றியும் நாம் சொல்ல வேண்டும். இந்த சபை வந்து 65 வருடங்கள் ஆகின்றது. இந்த சபையில் எங்கோ ஒரு மூலையில் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் உறங்கி இருக்கின்றார், நாடகம் நடத்தியிருக்கின்றார். எம்ஜிஆர் அவர்கள் எங்கோ இங்கிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கின்றார். எல்லோருக்கும் ஒரு பாதை அமைத்து தந்த சபை கிருஷ்ணகான சபை. நான் இந்த கிருஷ்ணகான சபையில் ஆடி பெருமை பெற்றுத்தான் நான் இன்று ஒரு கலையல் அறிவுரைஞராக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு மிக முக்கியமான காரணம் கிருஷ்ணகான சபா. அப்படிப்பட்ட ஒரு சபை தேர்ந்தெடுக்கப்பட்டதே மிகவும் அழகு. அந்த அழகான சபையில் உன்னை இவ்வளவு அழகாக ஆட வைத்திருக்கின்ற ரேகா ராமச்சந்திரன் அவர்கள் பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். ஆக இந்த இரு நாயகிகள் இணையாமல் இந்த விழா நிறைவடையாது. இந்த இரு நாயகிகளும் இங்கு தன்னுடைய கலை பங்கினை அளிப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செலவழித்த சம்பாதித்த பணத்தை செலவழித்திருக்கின்ற, ஏன்னா ஒரு அரங்கேற்றம் நிகழ்வதற்கு மினிமம் 5 லட்சம் ரூபாயாவது இருக்கணும், இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சாதாரண ஆளுங்களுக்கு. நந்தா பெரியசாமி மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் ஆகும். ஏன்னா வெளியில் பெரிய பஃபே ஒன்று காத்துன்னு இருக்குது. ஒரு பிளேட் எவ்வளோன்றது கணக்கு போட்டால் தான் தெரியும். இதில் நான் எதுக்கு இதை சொல்ல வரேனாக்கில், நாங்கள் எல்லாருமே டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இதை முதல்ல கால்குலேட் பண்ணிடுவோம். காஸ்ட்யூம், ஜுவல்லர்ஸு, மேக்கப்புக்கு எவ்வளோ, வர்றவங்களுக்கு எவ்வளோ செலவு, எல்லாத்தையும் போட்டு ஆடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டால் பெரிய ஒரு செலவு. ஸோ இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூலதனம் வேண்டும். அதற்கு ஒரு மனதும் இருக்க வேண்டும். அந்த மனமும் மூலதனமும் இருப்பதால் நந்தா பெரியசாமி அவர்களும் திருமதி செல்வி பெரியசாமி அவர்களும், திருமதி செல்வி பஃபே பார்க்க போயிட்டாங்களா என்ன வந்துட்டாங்க? ஆமாம், வந்தவங்கள உபசரிக்கவும் செய்யணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு விழாவினை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். ஒரு மாநாடு நடத்துவதைப் போல, ஒரு கட்சித் தலைவருக்கு ஒரு மாநாடு நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குடும்பத்தினருக்கு இந்த விழாவை நடத்துவது என்பது ஒரு திருமணம் போலவும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விழாவினை நடத்தியிருப்ப உங்கள் இருவருக்கும் நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய கலைக்குழுவினர், பாடினவர்கள், வாசித்தவர்கள் ஆக எல்லோரும் எப்படி ஒத்திசைவாக இசைந்து தான் இந்த இசையை உருவாக்கினார்கள், அந்த இசைக்கு தகுந்தபடி தான் அவர் நடனமும் ஆடினார். அத்தனை கலைஞர்களுக்கும், இதில் மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஆர் பிளேயிங் ஃபார் மீ டூனாக்கில் தப்பாக நினச்சிடாதீங்க, எனக்கும் சேர்த்து தான் அவர்கள் வாசிக்கிறார்கள். இப்போ தான் ஒரு கேஸ்லேருந்து வெளில வந்திருக்கிறேன். ஆக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நுணுக்கி நிதானமாக ஒரு சிற்பக்கலையை செதுக்கி வைத்திருப்பது போல செதுக்கி இருக்கிறார்கள் அம்மா. இதை மேலும் வளர்த்துவது என்பது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. அதற்காக தன் உன்னுடைய வேலையை விடாதே, உன்னுடைய படிப்பை விட்டு விடாதே. உன்னுடைய கலையும் கலைத்திறனும் உன்னுடைய படிப்பும் இந்த சமுதாய நலனுக்காக பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you very much, sir, for your wise words of wisdom and unending enthusiasm. We are privileged to have had you amongst all of these very special guests who are seated here with us to support Aishwarya and be her first cheerleaders here today. Thank you very much, all of you. On this very nice note, I will now request Aishwarya to honor her guru, Srimati Rekha Ramachandran.
நன்றி உரை ரேகா அவர்கள். ஆசிரியர் அவர்கள், I think before I conclude, I think Harita, can I have John Bharati sir on the dais and Bansuri on the dais for a pleasant formalities? Thank you, sir. Yemmadamum sammadam. Zakir Hussain sir, John Bharati by name, a Christian. Please. Zakir Hussain sir, Manadhil Urudhi Vendum was composed by him. Can I have Bansuri? Thank you very much, sir, for that wonderful and refreshing version of Manadhil Urudhi Vendum and that excellent composition. Next on stage, we have Bansuri Das, who, as we all know, made his debut performance on stage as a vocalist tonight. We are very excited to watch Bansuri grow and blossom into a wonderful upcoming artist. Bansuri Das? It has to be mentioned here at this point that Bansuri, or as we all know him, Achu, is an institution within Nardanamala, son of our guru, Srimati Rekha Ramachandran. All of us students have grown up around Achu, and he's a lovable and wonderful boy who we all support and are very excited and proud to see on stage tonight. Sri Gurubhyo Namaha. In the nigaichiye, ivvalavu sirappaga, ittana kalainyargal serndu, நானும் ஐஸ்வர்யாவும் உங்கள் முன் இந்த அரங்கேற்றத்தை நடைபெற்றதில் நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஆக்சுவலி ஐ ஹவ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி டு ஸ்பீக், பட் வென் ஐ செட் ஓகே, எல்லாருமே ஐஸ்வர்யாவோட அப்பாவை தெரியும் பற்றி சொன்னாங்க. ஐஸ்வர்யா பிறக்கிறதுக்கு முன்னாடி செல்வியே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஐஸ்வர்யாவோட அம்மாவை. ஸோ அவங்க வந்து நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வரும்போது ஷிலாஸ்க், எனக்கு பொண்ணு பிறந்தா நான் உங்ககிட்ட தான் டான்ஸ்க்கு விடுவேன், உங்ககிட்ட தான் டான்ஸ்க்கு விடுவேன்னு. ஸோ பட் ஐ திங்க் ஷீ ஹேஸ் அ மேஜிக் வேர்ட். இத்தனை வருஷம் கழிச்சு ஷி காட் மேரிட், குழந்தை பிறந்து அந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு இன்னைக்கு ஆஃப்டர் 14 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் உங்கள் முன்னாடி இந்த பர்ஃபார்மன்ஸை பண்ண முடிஞ்சதில் ஐ திங்க் அந்த இறைவனோடும் அந்த பெற்றோர்களோடும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது நந்தா பெரியசுவாமியோட பொண்ணை பிடிச்சி கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர், அங்கே பொண்ணை சுற்றிகிட்டே இருப்பார், எங்கே அவர் போனாலும் ஹீ நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஐஸ்வர்யா. ஸோ ஐ ஹாவ் டு சே ஐஸ்வர்யா பண்ணலாமா, ஐஸ்வர்யா பண்ணலாமான்ட்டு. ஸோ வெரி வெரி ப்ரவுட். ஐ திங்க் ஐஸ்வர்யா, திஸ் வில் பி த பெஸ்ட் கிஃப்ட் உங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயாக கொடுக்க முடிஞ்சது. ஐ திங்க் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட். ஐ திங்க் அப்பாவுடைய ரொம்ப நாள் ஆசையை வந்து இன்னைக்கு இந்த மேடையில் உன்னுடைய உழைப்பு, கடின உழைப்பு, to be honestly saying August 15th in the Arangetram naanga fix pannirundom, but avaloda college education nala she is reporting June 27th av poranaala 1 month la we have done this hard work. Aishwarya inga varuva na anga poven nadu enga we meet we practice. So innikku inda audience munadi ithana engalukku paaraattukal kadachirukena avaloda kadina ulaippum, and of course God favored us and avangaloda Selvi was behind the whole scene. Selvi vandu dhairyama edunga edunga nanga panni, we'll do it, because Aishwarya was the pressure she was undergoing. IT alangalukku nejamave theriyum late night, you have late night works and all, but idu mudinju kaalaiyila 7 manikku elunda na irupen Aishwaryaoda kannu munnadi. I said Kausalya, Supraja, Rama, Purva, Sandhya. Aishwarya will say okay ma'am, okay, then otherwise she will be in my place. So edam was not a problem. Dance inda edathila da nindu kattukano, teacher kitta da varano, teacher, we have broken all our barriers and we tried to meet, because Aishwarya's appa ammaku Aishwarya panni aganonru irudhu, we also had a time frame, so we broke all the barriers and I tried to reach, she reached. I think it's a wonderful day. Innikku ithana periya VIPs and very distinguished guests, ovvoru kalaiyarum niraiya kashtapattu they have all reached the pinnacle, and ungalaudaiya neenga ellarum vandu Aishwaryavum enniye bless pannadhula romba santosham. And Zakir Hussain sir solumbodhu, because Zakir Hussain anna va na solven, we used to perform paakumbodhu performance alla paakapom bodhu, I said Zakir Hussain anna is coming, okay varuvara appdin kelpen na Nanda Periyasamy avanga Aishwarya appa kitta. Then I said ma'am is coming, avangalala vara mudiyuma appdin kelpen, but avangalla paathupanga they all will be coming. Madam avanga na sonna na avangala poi meet panni pesa kuda illa, I just had a conversation on the call. So nice of you, both of you, thank you so much. You all made this issue, made this event a great, great success. Thank you so much. And I would like to all the distinguished artist Arya sir,
and the great the poets Nehan sir and all the distinguished guests who neenga ellarum vande because ஒரு ஆர்டிஸ்டுக்கு நல்ல ரசிகர்கள் இருக்கணும். இன்னைக்கு இந்த மேடை மிகுந்த ரசிகர்களோட எங்களால் இந்த சமர்ப்பித்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் பிஃபோர் வைண்டிங் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் மீ. கேன் ஐ ஹாவ் ஹரிதா ஆன் ஸ்டேஜ்? ஷீ இஸ் ஆன் த கம்பியரர் பிகாஸ் நம்ம வளர்த்த பசங்க நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது தட் இஸ் த பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். அதுதான் அந்த ரியல் சக்தி. ஐ வுட் லைக் டு சே ஷீ வாஸ் தேர் அண்ட் ஐ கேன் ஹாவ் ஹரிணி ஆன் த ஸ்டேஜ். ஷீ இஸ் மை ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் தேர் ஆன் த கிரீன் ரூம். அவ்வளோ காஸ்ட்யூம் சேஞ்சஸ் பண்ணி எவ்ரிதிங் ஆன் த ஸ்பாட் தட் வாஸ் ஹரிணி. ஹரிணி கேன் ஐ ஹாவ் திவ்யா ஆன் த டயஸ்? அண்ட் ஐ வுட் லைக் டு சே ஹரிணி இஸ் ஒர்க்கிங் அஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜானகி காலேஜ். ஹரிதா ஹஸ் ஜஸ்ட் நவ் கம்ப்ளீட்டட் ஹர் யூஜி ஃப்ரம் யூகே அண்ட் ஷீ இஸ் ஜஸ்ட் ரீச்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே ஷீ ரீச். ஸோ அவளோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் திவ்யா ஷீ இஸ் டூயிங் அ கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ வித் ஆல் திஸ் டீம் ஐ கேன் ஹாவ் சக்தி ஆன் த ஸ்டேஜ் ப்ளீஸ். இவங்களுக்கெல்லாம் பலத்த கரவொலி தாங்க. சக்தி வாஸ் தி பிஆர்ஓ எனிதிங் எனி வர்க் அவுட் சைட் சக்தி வாஸ் தேர். சோ கேன் ஐ ஹேவ் சென்டர் சென்டர் போ. சோ தீஸ் ஆர் ஆல் மை ஜெம்ஸ். ரேகா இஸ் ஸ்ட்ராங் அண்ட் சக்தி இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் children. லெட் மீ பிக் அண்ட் இன்னொன்னு சார் ஜாகிர் ஹுசைன் சார் அண்ட் மேம் யூ ஷட் சே எல்லோருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஊட்டி ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்ஸ் ஊட்டிட்டு விடுறாங்க பட் அது இல்லாமல் தே ஆர் நாட் மூவிங் அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் சக்சஸ்ஃபுல். They're all having the blessings. I think you have to bless all of them. Thank you so much. And last but not the least, the wonderful audience. Sound and light pathi sollano Shekhar nangalla we used to go paduka oda programs irukumbodhu engaloda nariya travel pannittu vandirukanga. Innikku na sonna Shekhar we are doing the program enoda student appdi sonnodna Shekhar sonnar paravalama namba pasanga namba aadi paakumbodhu adu alagu. So andha or confident on the arangathila vanda podum enak andha or shakti and I had support. எல்லாருடைய சப்போர்ட்னால தான் இன்னைக்கு இந்த ஷோ ரொம்ப நல்லா முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். மன்றத்தின் மாதவி ஐஸ்வர்யா அவர்களுக்கு கருங்குயில் கணேசன் புகழ் மிகுந்த திரைப்பட பாடகர் தெம்மாங்கு பாடகர் அவர் வந்து இந்த பொன்னாடை ஊத்துகிறார். அங்கே இருமா எல்லாம் உங்களுடைய கரவொலி வாழ்த்தோட நந்தா பெரியசாமி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்க பாடுவார் ஒரு சில வரிகள் பாடுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் இருக்கின்ற சாதித்த சாதனையாளர்கள் அனைவருக்கும் இந்த இரவு நேரத்து வணக்கத்தையும். எனக்கு சென்னை வந்தவுடன் யாரையுமே தெரியாது, அறியாத தெரியாத நேரத்தில் திரைப்படத்தில் பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா, வாழ்க்கை தந்த ஐயா நந்தா பெரியசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும். 40 லட்சம் பேர் மேல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்கள் என்று அறியும் பொழுது இயக்குனர் நமது இசையமைப்பாளர் சித்துக்குமார் அவர்களுக்கும் குடும்பம் என்ற வைர வரிகளை வாரி இறைத்த என் அன்பிற்கினிய கவிஞர் என்னாலும் நான் கொண்டாடுகின்ற அன்பு கவிஞர் ஐயா சிநேகன் அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து 1-2 வரிகளை பாடி இசையமைப்பாளருக்கு வணக்கம். சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகம் ஏதோ வேண்டாமையா. சொன்ன கதையில் கேட்ட கதையில் இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்த பாசத்துக்கு ரோசத்துக்கும் பந்தே வைக்க முந்தும் புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்லை. ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு ஆல வர விடுதா பரவரவு ஒன்னா சேரும் பாக்கு நஞ்சம் ஊஞ்சலிலே ஊஞ்சலாடுதே. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதா வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொக ஏதோ வேண்டாமையா. சொன்ன கதையில் கேட்ட கதையில்
இந்த கதை போல வேறேதையா. உங்கள் பலத்த கரவொலியோடு அவருக்கு நன்றி சொல்லி, நன்றி பெற்றோர், பெற்றோர் கற்றோர் வாழ்த்திய பிறகு இப்போ பெற்றோர் ஒரு நிமிடத்தில் வாழ்த்துவார்கள். அண்ணன் நந்தா பெரியசாமி அவர்களையும் எங்கள் அன்னியார் செல்வி அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் மிகப்பெரிய மரியாதையோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்கு ஈடு நேர நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நட்பை மதித்து வந்த அனைத்து முன்னணி மேடையில் இருக்கிற அனைத்து பேருக்கும் இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் இது வந்து ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இது அமைஞ்சது நான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாத ஒரு புண்ணியம். அடிக்கடி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மா வந்து இடுப்பில் தூக்கி வச்சு காட்டுவா, அப்பா வந்து தோளில் தூக்கி வச்சு இந்த உலகத்தை காட்டுவார்ன்ட்டு. அவளுக்காக முடிஞ்ச ஒரு சின்ன உலகத்தை இன்றைக்கி நான் ஆரம்பித்து வச்சுருக்கிறேன். இந்த உலகத்தை வந்து இனிமேல் அவள் வந்து யார் துணையும் இல்லாமல் தைரியமாக நம்பிக்கையாக போவான்றத அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் அவளுக்கு கிடைச்ச பாராட்டம் தெரிஞ்சது. இந்த சமயத்தில் வந்து குரு ரேகா ராமச்சந்திரன் வந்து நான் வந்து ரொம்ப பெரிய மரியாதைக்குரிய நன்றியை சொல்லணும். குறிப்பிட்ட அவள் வந்து டெல்லி படிக்க போகிறான்றனால குறிப்பிட்ட நாள் அரங்கேற்றம் வச்சிடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் 20 நாள் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா கொரோனாவில் 2 வருஷம் வந்து மிஸ் ஆன அத்தனையுமே வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஃபீட்பேக் பண்ணி ஒரு 18 டேஸில் இவ்வளோ அப்ளாஸ் வாங்குகிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணாங்க. என் பொண்ணை விட அவங்களுடைய எஃபர்ட்டுக்காக தான் இவ்வளோ பெரிய பாராட்டும் இவ்வளோ பெரிய கைத்தலும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா வந்து வெறும் கருவி தான், அதை இயக்குனர் வந்து ரேகா ராமச்சந்திரன். அந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான், எல்லோரும் பசியாக இருக்கிறீங்க, இந்த ஒரே திறன் முடிச்சுக்குவோம். செல்வி எதாவது பேசுறதா, வீட்டில் நிறைய பேசுவாங்க, எப்படி பேசுறான்னு தெரியல. தேங்க்யூ கூப்பிட்டது, எல்லாரும் வந்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. என்னை விட ரேகா மிஸ் தான், எனக்கும் இப்போ மிஸ் ஆகிட்டாவ. எல்லா கேரும் என் பொண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க, குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த ரொம்ப தூரம் பம்மல் அனுப்பி விடுவேன், நைட்டு பூரா வச்சுருந்து ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த ஒரு 15 நாளில் இவ்வளோ அழகாக கொண்டு வந்ததுக்கு ரேகா மிஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்கிறது மிக முக்கியமான ஒரு குருநாதரம். எந்திரிச்சிருந்தேன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு கைதட்டல் ஸ்டாண்டிங் ஓவேஷன் அந்த குருவுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். Hello all, thank you for making up to here. I would thank all my friends who travel from different places and districts and states for this show. Though I changed the dates, I thank my ma'am for making it very flexible for all the practice sessions, and I thank Harini for making it up for day and nights of drill sessions. Though she had a colleges, though they had semester exam, they made it for me, and she only made my makeup today, so thanks to her. And thanks all, please enjoy your food. Hope you enjoyed the show. Thank you. And on that very sweet note, we come to the end of tonight's performance. Thank you all and have a very good evening.